எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உண்மையான தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் ராமேஸ்வர மீனவன். நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கடல் மேலே நடந்த சில சம்பவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாரத்துக்கு 3 கடல் பார்த்துக்கிருந்த மீனவர்கள் வந்து டீசல் உயர்வுனால வாரத்துக்கு 2 கடல் மட்டுமே பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்துமே வந்து தொழில் இல்லாமல் ரொம்ப சிரமமும் பட்டாங்க. இந்த 62 நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு கடலுக்கு போனதில் இருந்தே இந்த ராமேஸ்வர பகுதியில் இருக்கிற மீனவர்களுக்கு வந்து சிறப்பான தொழில் இல்லை அப்படின்னு சொல்கிறதான் உண்மை. இன்றைக்கி கடல்லையுமே வந்து ஒரு மோசமான ஒரு நிலைமை தான். எந்த இடத்துல போய் வலை வச்சாலுமே வந்து தொழில்னு சொல்கிறது இல்லவே இல்லை. அதில் வர்ற மீன்களுமே வந்து மீனவர்களுக்கு ஒரு பயனில்லாத மீன்களாகவும் இருந்துச்சு. அதுபோக இலங்கை கடற்படை பிரச்சனையும் அதிகமாயிருச்சு. மீனவர்கள் வந்து ஒரு தொழில் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. நிறைய விசைப்படகுகளை வந்து மடிகயிறெல்லாம் வெட்டி விட்டு நாசம் பண்ணி நிறைய விசைப்படகுகள் வந்து வெறும் படகாகவும் வந்து கரையை கட்டியிருக்காங்க. ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் ராமேஸ்வரம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏய், தனி பூச்சி Howdy.